திருப்பெரும்புதூர் அடுத்த மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி படப்பை குணா இவர் மீது 48 வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகள்ல சம்பந்தப்பட்டதுனால இருமுறை தடுப்பு காவல் குண்டாஸ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. படப்பை குணா மற்றும் இவரோட கூட்டாளிகள் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படும்னு அறிவிச்சாங்க. குணாவோட மனைவி உட்பட பல பேரை போலீசார் தங்களோட வளையத்துக்குள்ள வச்சு விசாரணை பண்ணி வந்தாங்க. குணாவோட நெருங்கிய நண்பர் போந்தூர் சிவா உட்பட பலரும் கைது செய்யப்பட்டாங்க. குணாவோட முக்கிய கூட்டாளிகளான போந்தூர் சேட்டு, மாம்பாக்கம் பிரபு உள்ளிட்டோரை காவல்துறையினர் தீவிரமா தேடி வந்த நிலையில ரவுடி குணா போந்தூர் சேட்டு தலைமறைவாகிட்டாங்க. மாம்பாக்கம் பிரபுவை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. இவர் மூலமா தான் படப்பை குணா தொழில் நிறுவனங்கள்ல நுழைந்து மிரட்டி தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது தெரிய வந்திருக்கு. பிரபல ரவுடி குணாவோட உதவியோட தான் இப்ப திருப்பெரும்புதூர் மற்றும் அது இருக்க சுற்று வட்டார பகுதிகளில் இருக்க மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இப்ப நிறைய வேலைகளை பிரபு அவர் எடுத்து செய்து வந்தது தெரிய வந்திருக்கு. முன்னாடி இருசக்கர வாகனத்துல வந்தவர் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய அளவுல உயர்ந்தார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு. தலைமறைவா இருந்த படப்பை குணா சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல கடந்த மாதம் 25 சரணடைஞ்சிட்டார். பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். கடந்த ஆண்டு பிறப்பித்த 110 நன்னடக்கத்தை விதி மீறல் தொடர்பு மற்றும் திருப்பெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் சைலேந்தர் கடந்த 4 விசாரணை நடத்தினார். இதை தொடர்ந்து பிரபல ரவுடி படப்பை குணாவோட நெருங்கிய கூட்டாளிகள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களையெல்லாம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இவங்க கிட்ட இருந்த விலை உயர்ந்த பென்ஸ் கார் உட்பட 4 சொகுசு கார்களை பறிமுதல் பண்ணிருக்காங்க. குணாவோட கூட்டாளிகள்ல காவல்துறையால தேடப்பட்டு வந்த முக்கிய புள்ளியான போந்தூர் சேட்டு காவல்துறையினரை ஏமாற்றி சென்னையில தலைமறைவா இருந்துகிட்டு மருத்துவ சிகிச்சையில இருக்கிறதா நாடகம் ஆடி வந்த நிலையில அவரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிட்டாங்க. விசாரணைக்கு பின்னாடி இப்ப சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல படப்பை குணா மற்றும் அவரோட தொடர்புல இருந்த முக்கிய கூட்டாளிகள் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இன்னுமே நிறைய ரவுடிகளை கைது செய்து தமிழகத்துல ரொம்பவே அமைதிய நிலைநாட்ட காவல்துறையினர் நிறைய முயற்சிகளை எடுத்து வரதாகவும் சமூக வலைதளத்துல பேச்சுகள் போயிட்டு இருக்கு.